ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை கிட்டன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேட்டோட ஹீட்டிங் சிம்டம்ஸ் அண்ட் வந்து ஹீட் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கிட்டன் வாங்குறீங்கன்னா, கரெக்டாக வந்து நீங்கள் எந்த டைமில் வாங்குறீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம்லேருந்து கரெக்டாக ஒரு 8 to 9 months அப்புறம் ஃபஸ்ட்டு ஹீட் வரும் ஒரு கேட்டுக்கு வந்து. ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஹீட் வரப்போ வந்து அது வந்து பிஹேவ் வந்து அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கே தெரியாது. ஸோ வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் பிஹேவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி உருண்டுக்கிட்டே இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கே தெரியாது. ஸோ நம்மக்கிட்ட தான் அந்த ஹெல்ப் கேட்கும். நம்ம வந்து இந்த டைமில் வந்து அது கூடவே இருக்கணும் எப்பவுமே. ஸோ இந்த மாதிரி இது ரோல் ஆகிட்டே இருக்கும் தரையில். இதான் அதோடய ஃபஸ்ட் சிம்டம்ஸு. சவுண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விடும், அதை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் எப்படி சவுண்டு விடுறேன்னு பாருங்கள். என்னம்மா என்னம்மா என்னாச்சு? ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அது சவுண்டு விடும் ஒரு மாதிரி. நீங்கள் அதை பார்த்து பயப்பட வேணாம், அது நார்மல் தான். இந்த மாதிரி டைமில் உங்கள் கேட்டை மட்டும் நீங்கள் தனியாக விடாமல் அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு மாதிரி தடவி கொடுங்க. அப்புறம் அது கூட வந்து இந்த டைமில் தான் நீங்கள் முக்கியமாக விளையாடணும். அப்பப்போ இந்த மாதிரி விளையாடுங்க. அது வந்து விளையாடுற மூலமாக அது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதுலேருந்து கொஞ்சம் நேரம் என்ன டிஸ்ட்ராக்ட் ஆகும், திருப்பி அந்த மூடுக்கு அது போயிடும். பட் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது இந்த மாதிரி விளையாடலாம். அடுத்து நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நான் வீடியோ எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணாலும் கேட் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். நான் கரெக்டாக அது வால் கிட்ட வந்து நான் எப்படி பண்ணுறேன் அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த ரெண்டு விரல் மட்டும் வச்சுட்டு சும்மா ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்ப பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுவேன் நான் வலிக்கிற மாதிரி. சும்மா ஒரு ப்ரெஷர் மட்டும் அதை கொடுக்கணும், அவ்வளோதான். சின்னதாக ப்ரெஷர் கொடுங்க. அப்படியே அது மாதிரி சிமில்டேனியஸாக நீங்கள் அதே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க, அப்படி வச்சுக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறதால கேட் வந்து உங்களை அட்டாக் பண்ண நினைக்காதீங்க, கண்டிப்பாக அட்டாக் பண்ணாது. அது பிஹேவியர் மட்டும் அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அப்புறம் அது கரெக்டாக நம்ம பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ரோல் ஆகும். கொஞ்சம் திருப்பி ரொம்ப ஸ்பீடாக, ஃபஸ்ட் நார்மலாகும், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக ரோல் ஆகும். இதுதான் அதோட சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி நல்லா ரோல் ஆகும். ஸோ இதனால் என்ன ஒரு ப்ரோஜனம்னா, அதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, பட் கொஞ்சம் நேரத்துக்கு அது கொஞ்சம் காமாக இருக்கும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதாவது அந்த டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் கேட்டுக்கு ஃபஸ்ட்டு ஹீட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மீட் பண்ணாதீங்க. மினிமம் 3 heat ஸ்கிப் பண்ணணும் அதுக்கு. அப்போ தான் அதோடய கர்ப்பப்பை வந்து நல்லா வளரும். எடுத்துனா நீங்கள் வந்து மீட் பண்ணிடக்கூடாது ஹீட்டுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு. அதை மட்டும் பார்த்துக்குங்க. மற்ற டைம் விட இந்த டைமில் தான் கேட் வந்து உங்கள் கிட்டே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் மட்டும் நீங்கள் அது கூட கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் பாசமாக நடந்துக்குங்க. உங்களுக்கு ஒர்க் இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்னும்மா என்ன சொல்லலாம், சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும். சரியாயிடும் சொல்லும் சரியாயிடும் சரியாயிடும். ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் இப்போ மறுபடியும் நான் இன்னொரு அது மாதிரி பண்ணி காட்டுறேன், கிளியராக பார்த்துக்குங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கிட்ட கேட்டிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.